வான்மலர் நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு நீங்கள் எழுதுகின்ற கடிதங்கள், தொலைபேசி அழைப்புகள் அனைத்திற்கும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம், நன்றி சொல்கின்றோம். உங்களுடைய ஆதரவும் ஜபமும் மட்டுமல்ல, உங்கள் ஆலோசனைகளும் உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் அறிய ஆசைப்படுகின்றோம். நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு உங்கள் ஆலோசனைகளை, உங்கள் கருத்துக்களை ஒரு தபால் கார்டு மூலமாக அல்லது தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைத்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா, வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா, இது வையகம் போற்றிடும் நெறிதானப்பா. வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. பேர்புகழ் பெறும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. பேர்புகழ் பெறும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ, சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ. உன்னை சீர்மிகும் சிகரத்தில் நிறுத்திடுமோ. வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. இயேசுவை அண்டியே அவர் மொழி கேட்டு அதை என்றுமே வாழ்க்கையில் நாதமாய் மீட்டு. இயேசுவை அண்டியே அவர் மொழி கேட்டு அதை என்றுமே வாழ்க்கையில் நாதமாய்
இந்த நாளின் அருளுரை பகுதியாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:14. நாமும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறே மேன்மை பாராட்டாதிருப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததை நிமித்தமாக இன்றைக்கு நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். சிலுவை ஒரு சாதாரணமான சின்னம் அல்ல. இன்றைக்கு அழகாக நாம் எல்லாம் கழுத்தில் அணிந்து கொண்டு அழகு பார்க்கிறோம். ஆனால் அக்காலத்தில் அந்த சிலுவை குற்றவாளிகளை அறைந்து கொள்வதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட சிலுவை. இன்றைக்கு என்னை விலங்கிட்டு போலீஸ்காரர் அழைத்து சென்றால் எல்லாம் மேலும் கீழமாக பார்த்தீர்கள், என்ன குற்றம் பண்ணினாரோ என்று. அந்த விலங்குக்கு சமானமான அந்த சிலுவை. முதலாவது குறிப்பாக மிக சுருக்கமாக நாம் தியானிப்போம். முதலாவது குறிப்பாக சிலுவை எ சிம்பிள் ஆஃப் த ஷேம். இது ஒரு அவமானத்தின் சின்னம். அவருக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இரண்டு கல்லர்கள் இருந்தார்கள். அந்த கல்லர்கள் மத்தியில இவர் சிலுவையில பரிசுத்த மாய் வாழ்ந்தவர். அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தம், அவருடைய மறித்தல் பரிசுத்தம், அவர் உயிரோடு எழுந்த போதும் பரிசுத்தம். அந்த பரிசுத்த மனிதன் அங்கே சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் சொல்லினான். அந்த அவமானத்தின் சின்னத்தை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது குறிப்பாக சிலுவை இஸ் தி சிம்பிள் ஆஃப் லவ். ஏதோ குற்றத்திற்காக அவர் இந்த சிலுவைக்கு போகவில்லை. நான் மீது வைத்திருந்த அளவு கடந்த அளவிட முடியாத அன்பினாலே அவர் இந்த சிலுவைக்கு சென்றார். யோவானேந்திர சுவிசேஷம் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எல்லாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொண்டார். There is no measurement how he loved us. அதற்கான இல்லை, இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொண்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில கிறிஸ்து முந்தி நம்மை நேசித்தார். ஆகே ஆண்டவருடைய சிலுவையில் தொங்குகிறார் என்றால் நம் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக. ஆகே சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம், சிம்பிள் ஆஃப் ஷேம். அது அன்பின் சின்னம், சிம்பிள் ஆஃப் லவ். மூன்றாவது குறிப்பாக சிலுவை இஸ் தி கிராஸ் இஸ் தி சிம்பிள் ஆஃப் சஃபரிங். அவர் அடைந்த துன்பத்திற்கு இணை அல்ல. பேதுருவில் நாம் நவாசிக்கிறோம், நாம் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். எல்லா விதத்திலும் சுகித்திருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அவ்வாறு அல்ல, துன்பத்தின் வாயிலாகத்தான் பேரின்பத்தை அடைய முடியும். ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார் என்றால் அவர் வாழ்நாள் தொடங்கி முடிவு வரும் துன்பம். He's a suffering servant. அவருடைய பிறப்பு ஒரு துன்பம், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி அவர் வேத ஞானம் பெற்று வேத ஆலயங்களை பிரசங்கித்த போது வேத பாடலும் பரிசீலும் அவரை பிரசங்கிக்க விடவில்லை, துன்பம். அவர்களை கைது செய்தார்கள் கெத்செமனே தோட்டத்தில் துன்பம், அண்ணா காய்பா அரண்மனையில துன்பம், ஏரோது அரண்மனையில துன்பம், பிளாத்தின் அரண்மனையில துன்பம், இறுதியிலே செல்வத்திலே சிலுவையிலே எல்லா துன்பத்தையும் சகித்தவராக தொங்குகிறார். இஸ் எ சஃபரிங் சர்வன்ட், துன்பத்தின் சின்னம். ஃபைனலி கிராஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ். தன்னையே பலியாக கொடுத்தார் அந்த சிலுவையில. எபிரேயர்களின் நிருபம் 9:12 இருந்து 14 வரை வாசித்து பார்த்தீர்கள். வெள்ளாட்டுக்களா இளங்கால ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய பரிசுத்தமான ரத்தத்திலே ஒரே தரம் பிரவேசித்ததுனாலே நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார், நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
ஆக அந்த நித்திய மீட்பிற்கு ஆணித்தரமாக அச்சாரமாக அதிகாரமாக இந்த சிலுவை அமைந்திருக்கிறது. தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கும் தேவ சனமே, இன்றைக்கு சிலுவை குறித்து, பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பாட வந்திருக்கிறோம், பேச வந்திருக்கிறோம். ஆக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சவாலாக கூறுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற வருகிறவன். You humble yourself before God and other human beings. You sacrifice yourself and take up the cross and follow Jesus Christ because He is the life giver of this world and also the other world. சிலுவையில் தொங்குகிற கள்ளன் அவரை பார்க்கும் பொழுது, நான் இப்போது மறிக்கப் போகிறேன், அடுத்த உலகத்திற்கு இவர்தான் அதிபதி என்பதை, சிலுவையில் தொங்குகிற கிறிஸ்துவை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ராஜாவாக தன் மன கண்ணிலே அவன் கண்டபடினாரே. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் சொன்னார். சிலுவை குறித்து பாடுகிறேன்னா, ஆண்டவரே பாவியாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது, சிலுவையின் அன்பு ஓலையான சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறது. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் அனுப்புவீர்கள் என்று நம்புகின்றோம். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய நிகழ்ச்சிக்கான கேள்வி: சரியான விடையெழுதும் 5 நபர்களுக்கு பரிசு வழங்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.